நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளில் பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக இருக்குது. அதில் ஒன்று மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் பொண்ணு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாயிடும், பெண்ணாலே மூல நட்சத்திர பெண் மூலியமாகவே நிர்மூலமாயிடும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பழமொழி வந்து சொல்லாடல் வந்துகிட்டே இருந்திருக்கு இல்லையா. அது அப்படியே நம்ம இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு என்னாச்சு, இது மாறி போய் ஆண்கள் மூல நட்சத்திரமா இருந்தா பெண்கள் வீட்டில் வேணாங்கிறாங்க, ஆண் மூலங்க வேணாம் அப்படின்னு. ஆணி மூலம் அரசாளும், ஆணி மூலம் அரசாளும், பின் மூலம் நிர்மூலம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி மருவி 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 சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது, எப்படி சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் மாறிச்சோ, பல விஷயங்கள் பல பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் வந்து குதிரை குறை ஆன மாதிரி தான், மதுரை குதிரை அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றினாங்களே, அந்த மாதிரி இந்த சொல்லாடல் மாற்றங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இதை புரிஞ்சுக்கல. அப்படி என்னங்க மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம், மூல நட்சத்திரம் தான் நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தை குறிக்கக்கூடியது, மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த இடத்த சொல்லக்கூடிய நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில், தன் வசம் ஒருத்தர் இருந்தால் அவங்கள வேறு இடத்துக்கு விடாத மாதிரிக்கு அமைச்சி பிடிச்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்க மூல நட்சத்திரக்காரங்க. யானைக்கு அங்குசம் மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மூல நட்சத்திரத்துக்கு இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மனிதர்களிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கட்டும் பண்ணி முடிச்சுடுவாங்க. பெரிய பெரிய விஷயத்தை சுலபமாக கையாளக்கூடியவர்கள். எப்படி ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்தார், யாருனாலையும் முடியல, ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னால் அந்த மூலிகை தெரியல, மலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்துட்டார் இல்லையா. அந்த மாதிரி தான் பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரக்காரங்க. மிகப்பெரிய ஆளுமை உள்ள நட்சத்திரம். ஏன் இந்த பெண் மூலம் ஆகாதுன்னா, இந்த மூல நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்குங்க, ஒன்றாம் பாதம் போய் நவாம்சம் மேஷ ராசியில் விடும். மேஷம் சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. சங்க இது வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்னா மாமனார். அப்போ இந்த மூலம் பெண் மூலமாக நிர்மூலமாக்கப்படும் ஒரு விஷயத்த சொல்கிறோம். மூலம்னா என்னங்க, ஒரு பிரச்சனையினுடைய அடிநாதத்திற்கு சென்று அந்த பிரச்சனையை களைவது. பெண் மூலமாக ஒரு பிரச்சனை நிர்மூலமாக்கப்படுங்கிறது தான் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய உண்மையான ஒரு அர்த்தம். ஆண் மூலம் அரசுன்னா இன்னொரு அர்த்தம் கதிர்னு எடுத்துக்கலாம். இப்போ வயர் கதிர்லாம் அறுக்கிறாங்களே, ஆண்கள் அறுத்து கொடுப்பாங்க, அந்த கதிர்கள் பெண் மூலமாக நிர்மூலமாக்கப்படும்னு ஒரு அர்த்தம். உண்மையான அர்த்தம் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலமாகுங்கிறது தான். இது மருவி இப்படியாக இப்படியாகி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்ரீ குருப்பியோ நம, பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக சபஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே, எனதர்மை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளில் பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக இருக்குது. அதில் ஒன்று மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் பொண்ணு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாயிடும், பெண்ணாலே மூல நட்சத்திர பெண் மூலியமாகவே நிர்மூலமாயிடும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பழமொழி வந்து சொல்லாடல் வந்துகிட்டே இருந்திருக்கு இல்லையா. அது அப்படியே நம்ம இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி என்னாச்சு, இது மாறி போய் ஆண்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் பெண்கள் வீட்டில் வேணாங்கிறாங்க, ஆண் மூலங்க வேணாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஆணி மூலம் அரசாலும், ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி மருவி மருவி மருவி
சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது எப்படி, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு மாறிச்சோ, பல விஷயங்கள் பல பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் வந்து குதிரை குர்ரை ஆன மாதிரி தான், மதுரை குதிரை அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றினாங்களே, அந்த மாதிரி இந்த சொல்லாடல் மாற்றங்கள்னால் ஏற்பட்ட குழப்பங்கள் இதை புரிஞ்சுக்கல. அப்படி என்னங்க மூல நட்சத்திரம்? மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தான் நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தை குறிக்கக்கூடியது, மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த இடத்த சொல்லக்கூடிய நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில், தன் வசம் ஒருத்தர் இருந்தால் அவங்கள வேறு இடத்துக்கு விடாத மாதிரிக்கு அமுத்தி பிடிச்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்க மூல நட்சத்திரக்காரங்க. யானைக்கு அங்குசம் மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. மூல நட்சத்திரத்துக்கு இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மனிதர்களிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் இருக்கட்டும் பண்ணி முடிச்சுடுவாங்க. பெரிய பெரிய விஷயத்தை சுலபமாக கையாளக்கூடியவர்கள். எப்படி ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார், யாருனாலையும் முடியல. ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னால் அந்த மூலிகை தெரியல, மலையவே பேத்து எடுத்துகிட்டு வந்துட்டார் இல்லையா. அந்த மாதிரி தான் அவர் இங்கே அங்கே போய் மலையை எடுத்துகிட்டு வந்தார். அவரை திருப்பி கொண்டு போய் அந்த மலையை வச்சாராங்கிறது கதை கிடையாது. எடுத்துகிட்டு வந்ததுக்கு மாத்திரம்தான் கதை எடுக்கிறோம். ஆனால் அவர் திருப்பி கொண்டு போய் அங்கே வைக்கலை, எங்கே இருந்தாரோ அங்கிருந்த மாதிரி தூக்கி வீசினாராம மலையை. திரும்பியும் போய் அதே பொசிஷனில் அது சிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரக்காரங்க. மிகுந்த ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள், இசைஞானம் உள்ளவர்கள். ராவணன் மூல நட்சத்திரம், ராமர் புனர்பூசம், ராவணன் மூல நட்சத்திரம். ஆனால் இங்கே மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் அடிமையாக இருந்தார், ராவணன் எதிரியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுண்டு. அதனால தான் ராவணனுக்கு அவ்வளவு பெரிய சிவபக்தி இருந்தது. எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை, நவ கிரகங்களையே அடக்கி ஆண்டவன் யாருன்னா ராவணன். அப்பேற்பட்ட பராக்கிரமம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு. மூல நட்சத்திரம் மிகப்பெரிய ஆளுமை உள்ள நட்சத்திரம். அதுவும் தனுசு ராசியில் ஆன்மீகமான கேத்துமுரிய நட்சத்திரம்னாலும் மிகப்பெரிய ஆளுமை உள்ள நட்சத்திரம். ஏன் இந்த பெண் மூலம் ஆகாதுன்னா, இந்த மூல நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்குங்க, ஒன்றாம் பாதம் போய் நவாம்சம் மேஷ ராசியில் விழும். மேஷம் சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. அங்கே இது வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்னா மாமனார். அப்போ இந்த மூலம் பெண் மூலமாக நிர்மூலமாக்கப்படும்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். மூலம்னா என்னங்க, ஒரு பிரச்சனையினுடைய அடிநாதத்திற்கு சென்று அந்த பிரச்சனையை களைவது. பெண் மூலமாக ஒரு பிரச்சனை நிர்மூலமாக்கப்படும்ங்கிறது தான் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய உண்மையான ஒரு அர்த்தம். ஆண் மூலம் அரசுன்னா இன்னொரு அர்த்தம், கதிர்னு எடுத்துக்கலாம். இப்போ வயர் கதிர்லாம் அறுக்கிறாங்களே, ஆண்கள் அறுத்து கொடுப்பாங்க, அந்த கதிர்கள் பெண் மூலமாக நிர்மூலமாக்கப்படும்னு ஒரு அர்த்தம். உண்மையான அர்த்தம், ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலமாகுங்கிறது தான். இது மருவி இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். இவங்க பிறர் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரக்காரங்க. எல்லா பிரச்சனைகளையும் தானாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறனால, இப்போ மாமனாருக்கு ஆகாதுன்னா ஒரு குடும்பத்தில் அப்பாவாக இருக்கிறவர் தான் எல்லா பிரச்சனையும் கையாள்வார். அப்போ ஆண் வீட்டில் ஆணினுடைய தந்தை தான் மாமனார், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவராக இருப்பார். இந்த பொண்ணு போயிடுச்சுன்னா இது தானாக எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு அந்த வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவளாக இவ மாறிடுவாங்கிறனால மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. தன் வீட்டுக்கு வரும் பெண்ணை தன் பெண்ணாக பாவித்து விட்டால் எந்த மூல நட்சத்திரமும் பிரச்சனை இல்லைங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம்தான் நிர்மூலம், பெண் மூலம் நிர்மூலம் அல்ல. பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அது தோஷம் இல்லை, அதனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி பதிவாக இந்த வீடியோ பதிவை கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.